அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். பட்டிக்குலோ தமிழ் சமையலில் மீன் கறி ரொம்ப உரைப்பாக எப்படி செய்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இது முக்கியமாக வந்து தங்கவேல் அப்படின்னு சொல்கிற பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் உரைப்பாக கறி எப்படி சிஸ்டர் செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இது உங்களுக்காகவும் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம 4 வெங்காயமும் 3 தக்காளியும் சேர்த்து இதில் வதக்க போகிறோம். வதக்கிட்டு அரைச்சி தான் இந்த கறி வந்து செய்ய போகிறோம். ஓகே, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வந்து வதக்க போகிறோம். இந்த பச்சை வாசம் இல்லாமல் வதக்கணும். இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிட்டது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு இதை குறை குறைப்பாக அரைக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சாதான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 600 கிராம் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு 5 மீன் வந்து 600 கிராம் இருந்தது. நான் தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல் மீனாகவே நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இந்த மீனை சுத்தம் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சளும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ அதே சட்டியில் நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்ததுக்கப்புறமா இருக்கிற அதே எண்ணெய் போதும். நிறைய எண்ணெய் நமக்கு தேவையில்லை, நம்ம ஏற்கனவே ஊற்றின எண்ணெயே போதுமானது. இப்போ சட்டியை மறுபடியும் காய விட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயமும் 1/2 ஸ்பூன், இப்போ கடுகு பொரிஞ்சதுமே 1/10 பல்லி சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லி பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுமே நம்ம வதக்கி எடுத்த தக்காளியும் வெங்காயமும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை பதில் சேர்க்க போகிறோம். இப்போ கறிக்கு தேவையான புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அரைச்ச மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். என்ன கொஞ்சம் உரைப்பாக வைக்க போகிறோம். அடுத்தது தனி மிளகாத்தூள். இது தனி மிளகாத்தூளில் வந்து ரொம்ப காரம் கொடுக்குற தூள். அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இது வந்து கலர் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பிளெண்டர் பண்ண பிளெண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி, இவ்வளோ தண்ணியுமே போதுமானது. ரொம்ப குழம்பாக வைக்கலை, கொஞ்சம் திக்கான குழம்பாக தான் நம்ம வைக்க போகிறோம். குழம்பு ஒரு கொதி வந்ததுமே நம்ம மீனை சேர்க்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம்.
மூடி போட்டு கொதிக்க வைப்போம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொஞ்சமாக தேங்காய் பால் நான் சேர்க்குறேன். இதில் இப்போ நம்மளோட மீனை ஒன்று ஒன்றா சேர்க்கிறோம். இப்போ மீனை சேர்த்துட்டு நெருப்பை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூட போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப உறைப்பாக இருக்கிறதுனால நம்ம கறி மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி திக்கான குழம்பாக வச்சாதான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு காரம் புளி எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. நான் கொஞ்சம் இன்னும் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் இன்னும் சேர்க்குறேன். அப்போ தான் கமகமன்னு மீன் குழம்பு வாசம் தூக்குது. நம்முடைய மீன் குழம்பு ரெடி. இப்போ தங்கவேல் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய் பாய்.